ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் இந்த இனிய புத்தாண்ட ஆரோக்கியமான முறையில் வரவேற்கிறதுக்காக நம்ம வீட்டை நல்ல வண்ண வண்ண விளக்குகளால் எப்படி அலங்கரிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு நல்ல ஒரு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், ரம்மியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இல்லையா, ஃபைலு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மளிகை ஜாமான்லாம் திக்கான கவரில் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரை ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நாலாக மடிக்கணும். நாலாக மடிச்சிங்கன்னா ஒரு கார்னர் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை கத்திரிக்கோளை பயன்படுத்தி சின்னதாக, ரொம்ப பெருசாக விட்டுட்டக்கூடாது, சின்னதாக வெட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா திரி வந்து உள்ளே விடும்போது மறுபடியும் வழுக்கிக்கிட்டு வந்துடும், அதனால் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பஞ்சு திரி இல்லைன்னா திக்கான திரி இல்லைனா வந்து ஒரு காட்டன் துணி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பஞ்சு திரி எடுத்து பயன்படுத்துகிறேன். கீழே வந்து சின்னதாகவும் மேல் பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. திரி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா விளக்கு நீண்ட நேரம் எரியும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். நல்லெண்ணெய் இல்லைனா வந்து விளக்கேற்றக்கூடிய எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த திரியில் முன்னவும் பின்னவும் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த எண்ணெயை வந்து தடவி விட்டுருங்க. இதே மாதிரியே நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். கிளாஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கக்கூடிய கிளாஸாக எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததான் அந்த நம்ம வீட்டில் வந்து பசங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மணிலாம் இருக்கும் பாருங்கள், கலர் கலரான மணிலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மணி தான் எடுத்திருக்கேன். அருந்து போன மணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மணிலாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் தூக்கி போடாதீங்க, நிறைய நம்ம பயன்படுத்தலாம். இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லான மணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததான் இது மேலே எண்ணெய். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு விளக்கு வந்து நீண்ட நேரம் எரியும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த திரியை இது மேலே சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த விளக்கு எரியும் போது கொஞ்சம் வாசனை வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் அந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தீபத்தை ஏற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல வண்ண வண்ண கலரில் அழகாக விளக்கு எரியுது பாருங்கள். அடுத்ததான் நான் ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் கப் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல விளக்கு எரியும் போது ஒரு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அந்த சாரியில் சுடிதாரில் அந்த கோல்டன் பீட்ஸ் மாதிரி ஒட்டுவோம் இல்லையா, சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், அது எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அந்த ஜிகினா மாதிரி விற்கும் பாருங்கள், அது எடுத்துக்கலாம். இதெல்லாம் 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கெட்டு. இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுதான் நம்ம வச்சிருக்க அந்த கோல்டன் கலரில், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தங்க கலரில் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் விளக்கு எரியும் போது, சேர்த்துக்குங்க. கூடவே இதே மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மேலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திரி இப்போ இந்த தீபத்தை ஏற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு நான் அந்த டாப் ஆங்கிள்லேருந்து காமிக்கிறேன். அழகாக அந்த விளக்கை சுற்றி கீழே நல்ல ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாருங்கள். பார்ப்போம் இந்த 2021 நமக்கு நல்ல ஆரோக்கியமான முறையில் ஒரு வாழ்வு அமைதான்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தானே நமக்குள்ள. கண்டிப்பாக நம்மளே ஒரு சின்ன நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த வாழ்வில் எவ்வளோ பெரிய துன்பம் இன்னல்கள் வந்தாலும் நம்மளால் வந்து அதை போராடி வெற்றி பெற முடியும். அடுத்ததாக நம்ம ஒரு சிம்பிளான கிளாஸ் பவுலில் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே நான் இன்றைக்கி ரோஸ் பயன்படுத்துகிறேன். டுடே சமையல்னாலே ரோஸ் தானே முக்கியம், அதனால் ரோஸ் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ரோஸாக எடுத்துங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த பெடல்ஸ் அந்த இதழ்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இதில் வேணும்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தா கூட நீங்கள் உங்களுக்கு அந்த கலர் ஓரளவுக்கு வந்துடும், சேர்த்துக்குங்க. இப்போ அந்த இதழ்களை கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த தண்ணி மேலே எண்ணெய் வந்து மிதக்கணும், அந்த எண்ணெய் மேலே நம்ம திரியை போடும்போது அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அந்த விளக்கு வந்து எரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திரியை சேர்த்துட்டு
விளக்கேற்ற வேண்டியதான். எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட, ஆனால் அழகாக இருக்கும். அது மாதிரி ரோஸ் நம்ம போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடே நல்ல ஒரு ரோஸ் நறுமணம் வரும். அந்த விளக்கு எரிய எரிய அருமையாக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக அந்த கேசரி பவுடர், கலர் கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, அது எடுத்துருக்கேன். என்ன கலர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆரஞ்சு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், கலர் மாறும் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல எசென்ஷியல் ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மல் டைம்லேயே இதை நம்ம வீட்டில் எரிய விடும்போது அழகாக இருக்கும் இது. அதுக்கு அடுத்து தான் திரி ஏற்றிட வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் மொத்தமாக அழகாக ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கொண்டு போன வீட்டை கூட நல்ல வண்ண வண்ண விளக்குகளால் இந்த மாதிரி அலங்கரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2021. தேங்க்யூ.